ராசிக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று அனுஷம் அடுத்தது விசாகம் அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டை விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரங்களை கொண்ட விருச்சியராசி என்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் இருந்து தன்னுடைய ஜென்மஸ்தானத்தில் வரங்காட்டி ஜென்மஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது நாள் வரைக்கும் விரயங்கள் ஏற்பட்டது கொஞ்சம் லாபங்களாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது சில நிறைய யோசனைகள் இரட்டு விதமான எண்ணங்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமாங்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள்லேருந்து மாறுபடுறதுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் தனக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தெளிவாக இருக்கிறது பிறருக்கு தரக்கூடிய விஷயங்கள்ல மேலும் தெளிவாக இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது வேலை வாய்ப்புலேருந்து சற்று சட்டுன்னு மாறி இன்னொரு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி மாறதை தவிர்த்துக்கிறது நல்லது சுய தொழில் லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது குரு இருக்க இடக்குல பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட கெட்டதா இருந்தாலும் போயிடும் நன்மைகள் தேடி வரும் விச்சயராசி என்பவர்களுக்கு இருப்பினும் முடிவெடுப்பதில் கவனம் தேவை